Hi dear students, this is Hema. Welcome back to our channel YouTube's. In the video, we will see the paramedical application form filling. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படினு சொல்லிட்டு ஒரு டாப் தெரியுது பாத்தீங்களா இது கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும் இதுல இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் process-ல நமக்கு முதல் ஸ்டெப் வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணனும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுடைய நேம் உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய இமெயில் ஐடி இது எல்லாமே கேக்கும் அத நீங்க ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணீங்க அப்படினா உங்க மொபைலுக்கு உங்க மெயில் நம்பருக்கு ஒரு OTP வந்து வரும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க என்ன மெயில் ஐடி கொடுத்திருக்கீங்களோ அதுதான் நீங்க செகண்ட் ஸ்டெப் லாகின் இருக்கு பாத்தீங்களா இங்க லாகின் ஐடில நீங்க அந்த மெயில் ஐடி என்டர் பண்ணி நீங்க ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி சைன் இன் கொடுத்தீங்கனா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓபன் ஆகும் ஸ்டெப் 3ல இந்த ஃபில் டீடைல்ஸ்ல வந்து உங்களுடைய அகாடமிக் டீடைல்ஸ் உங்களுடைய पर्सनल டீடைல்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணுவீங்கனா ஃபில் பண்ணுவீங்க சோ அதுல வந்து உங்களுடைய 6th to 12th வரைக்கும் நீங்க வந்து எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க அப்படிங்கற விஷயம் அதுக்கு அடுத்து நீங்க வந்து உங்களுடைய ఫిజిక్స్ కెమిస్ట్రీ బయాలజీ இந்த 12th-ல என்ன மார்க்ஸ் எடுத்தீங்க இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் இதல வந்து ஃபில் பண்ணுவீங்க இந்த ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் 4ல வந்து நீங்க பேமெண்ட் பண்ணனும் இந்த அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 400 ரூபீஸ் இதுவுமே நீங்க வந்து என்ன பண்ணனும்னா ஆன்லைன்ல தான் பே பண்ணனும் இந்த 21 கோர்சஸ்க்குமே உங்களுக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் ஒரே ஒரு அமௌண்ட் தான் 400 ரூபீஸ் மட்டும் தான் நீங்க பே பண்ண போறீங்க பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ண சொல்லுவோம் டாக்குமெண்ட்ஸ்னா உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் அதுக்கு அடுத்து உங்களுடைய 12th மார்க் 11th மார்க் தென் உங்களுடைய போனஃபைட் சர்டிபிகேட் இந்த மாதிரி எல்லா சர்டிபிகேட்ஸையுமே உங்களை வந்து அப்லோட் பண்ண சொல்லி அந்த பேஜ்ல வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க சோ நீங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படினா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் சோ இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து லாஸ்ட் பேஜ்ல சப்மிட் அப்ளிகேஷன் அப்படினு வந்து ஒரு பட்டன் இருக்கும் அத கிளிக் பண்ணி முடிச்சீங்கனா நம்ம அப்ளிகேஷனை வந்து ஆன்லைன் மூலமாவே நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது சோ இந்த அப்ளிகேஷனுக்கு எவ்வளவு நாட்கள் நமக்கு கொடுப்பாங்க ஃபில் பண்றதுக்கு அப்படினு பாத்தீங்கனா குறஞ்சபட்சம் 20 நாட்கள் நமக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு டைம் கொடுப்பாங்க சோ இதோட நமக்கு முடிஞ்சிருச்சு இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு क्वेश्चन வரும் எங்க மேம் இந்த அப்ளிகேஷன்ல என்ன கோர்ஸ் வேணும் என்ன காலேஜ் வேணும்லாம் அப்ளை பண்ணலையே அப்படினு இந்த அப்ளிகேஷன் இந்த அட்மிஷன் process-ல இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து நீங்க என்ன கோர்ஸ் வேணும் என்ன காலேஜ் வேணும்லாம் எதுவுமே ஃபில் பண்ண மாட்டீங்க உங்களுடைய அகாடமிக் உங்களுடைய ஸ்கூல்ல படிச்ச இன்ஃபர்மேஷன் உங்களுடைய पर्सनल டீடைல்ஸ் மட்டும் தான் உங்களுடைய மார்க் மட்டும் தான் இதல வந்து என்ன கம்யூனிட்டி அப்படிங்கறத மட்டும் தான் நீங்க ஃபில் பண்ணுவீங்க இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்மளுடைய மெடிக்கல் செலக்சன் டீம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படினா நமக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் அதாவது மெரிட் லிஸ்ட் இதுதான் ஸ்டெப் நம்பர் 6 ஒரு மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படினா நமக்கு அப்ளிகேஷனுக்கு ஒரு 20 நாள் கொடுத்திருக்காங்க இல்லையா இந்த 20 நாளைக்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு நமக்கு என்ன பண்ணுவாங்கனா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க சோ இந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்களுடைய சப்ஜெக்ட் ఫిజిక్స్ కెమిస్ట్రీ బయాలజీ இருக்கு இல்லையா இந்த சப்ஜெக்ட்டோட கட் ஆஃப் வந்து உங்க கம்யூனிட்டி வைஸ் வந்து என்ன ரேங்க் அப்படிங்கறத நமக்கு ஆபீஷியல் வெப்சைட்ல தான் நமக்கு இந்த ரேங்க் லிஸ்ட்மே ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படினா ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு ஆன்லைன் கவுன்சிலிங் ஷெட்யூல் டேட் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க குறஞ்சபட்சம் போன வருஷம் எப்ப நடந்துச்சு அப்படினு பாத்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் செப்டம்பர் मंथ வந்து நடந்துச்சு இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்ல எப்படி வந்து நம்ம கூப்பிடுவாங்க அப்படினா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 அப்படினு சொல்லிட்டு ரெண்டு ரவுண்டுக்கு கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதுல ஒவ்வொரு ரவுண்டுக்கு ஒரு 10000 ல இருந்து 15000 ஸ்டூடண்ட்ஸ் வந்து கூப்பிடுவாங்க சோ இதுதான் அட்மிஷன் process இந்த ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ல அந்த ரேங்க் லிஸ்ட் பேஸ் பண்ணி என்ன மாதிரி கூப்பிடுவாங்க
பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து ஒரு 200 கட் ஆஃப் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 200 இருந்து ஒரு 170 வரைக்கும் இருக்கக்கூடிய கட் ஆஃப் உள்ள மாணவர்களை வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கூப்பிடுவாங்க. இந்த செகண்ட் ரவுண்டில் 170 இருந்து ஒரு 150 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்து கவுன்சிலிங்க்கு அட்டன் பண்ண சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த கவுன்சிலிங்குமே நீங்கள் நம்மளுடைய ரெண்டு அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நம்ம என்ன பண்ணணும், லிங்க் பண்ணி அட்டன் பண்ணணும். ஸோ இதுதாங்க அட்மிஷன், இப்படி தான் அட்மிஷன் ப்ராசஸ் நடக்கும். இந்த அட்மிஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு செகண்டாக நடக்கக்கூடியது ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ். இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும், என்ன காலேஜ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஹோப் உங்களுக்கு வந்து இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும் அட்மிஷன் எப்படி நடக்குதுன்ட்டு. ஹோப் உங்களுக்கு இந்த கன்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.